ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எஸ்போர்டெக் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸை ஃப்ரீ ப்ரொமோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்னொரு ஐடியா கொடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருந்தோம், அது பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு செகண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேனல்ஸை ப்ரொமோட் பண்ண போகிறோம். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் ப்ரொமோட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா, உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச் லிஸ்ட்டில் வரமாட்டேது, ஏன் வரமாட்டேன்னு சொல்லி உங்கள் ரொம்ப பேருக்கு வந்து யோசனை இருக்கும். அதெல்லாம் நம்மளோட சேனல் வந்து எப்படி சர்ச் லிஸ்ட்டில் வர வைக்கிறதுங்கிறதும் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சர்ச் லிஸ்ட்டில் வரும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐகான் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ண போகிற சேனல் நேம் பார்த்திங்கன்னா ரோதனைங்கிற சேனலில். இந்த சேனல் எனக்கே பிடிச்சிருந்துச்சி. இந்த சேனலோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சேனல் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை விசிட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே இந்த சேனல் வந்து பிடிக்கும். இந்த சேனலில் என்ன வீடியோஸ் போடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி மூவிஸ் இல்லை காமெடி, குக் வித் கோமாளி காமெடி, இந்த மாதிரி காமெடி பணப்பட்ட சேனல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் போடுறாங்க, ஆனால் இவங்களே வீடியோ எடுத்து போடுறாங்க. இவங்க சேனல் பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியான சேனல், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சேனல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி வாங்க, வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த செகண்டாக ப்ரொமோட் பண்ணுற சேனல் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம செகண்டாக ப்ரொமோட் பண்ண போகிற சேனல் நேம் பார்த்திங்கன்னா சின்சேன் தமிழுங்கிற சேனல் தான். இந்த சேனல் பார்த்திங்கன்னா சின்சேன் ஹங்காமாவில் வர எல்லா கார்ட்டூன் எபிசோட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து போடுறாங்க, அது தமிழில் போடுறாங்க. அதனால் கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேனலையும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் உங்களோட சேனலையும் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த மூணாவது சேனல் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. மேம் மூணாவதாக ப்ரொமோட் பண்ண போகிற சேனல் பார்த்திங்கன்னா கேமிங் சேனல் மாதிரி தான், வெல்வே கேமிங்கிற ஒரு சேனல் தான். லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேமிங் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஃப்ரீ ஃபயர் லேட்டஸ்ட் அப்டேட், ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா விளையாண்டு இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வருது. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிளேயர், நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சேனலுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த நாலாவது சேனல் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. நாலாவது ப்ரொமோட் பண்ண போகிற சேனல் நேம் பார்த்திங்கன்னா தமிழ் வேல்டு டெக்கி ஃபேக்ட்ஸுங்கிற சேனல் தான். இந்த சேனலுமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்த வீடியோவில் என்னென்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்திங்கன்னா இவங்க வர வர போட போகிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சேனலையும் நீங்கள் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ அந்த அஞ்சாவது சேனல் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சாவதாக ப்ரொமோட் பண்ண போகிற சேனல் பார்த்திங்கன்னா மொபைல் டெக் தமிழ்ங்கிற சேனல் தான். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெக் வீடியோஸ் நிறைய போடுறாங்க. இந்த சேனலையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், இந்த சேனலுமே நல்லா தான் இருக்குது. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதோட முடிக்க போகிறோம். இனி ஒரே ஒரு சேனல், லாஸ்ட் சேனல் மட்டும் ப்ரொமோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் ப்ரொமோஷன் முடிப்போது உங்களுக்கான ஐடியா நான் சொல்ல போகிறேன். ஏன் நம்மளோட சேனல் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சர்ச் லிஸ்ட்டில் வரமாட்டேது, அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சர்ச் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். ஓகே, நம்ம இப்போ இந்த ஆறாவது சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல், இந்த சேனல் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ண போகிற சேனல் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட சேனல் தான். சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நித்திகணேஷ் டிவிங்கிற சேனல் தான். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நானே சொல்கிறேன், இது என் ஃப்ரெண்ட் சேனல் தான். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஒன் தடவை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஸோ இதோட நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ப்ரொமோஷன் வந்து முடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களோட சேனலையும் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் 5 ஆர் 10 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா உங்கள் சேனலையும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ அந்த டிப்புக்குள்ளே போகலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்பில் உங்களோட லோகோ தெரியும், அந்த லோகோவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும், ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 6 ஆப்ஷன் வந்து வரும், ஜெனரல் சேனல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் செகண்டாக சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டாக கீவேர்ட்ஸ்னு ஒரு பாக்ஸ் விட்டுருப்பாங்க, நம்ம டேக்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி, அங்கே போய் உங்களோட சேனல் நேம்
நீங்கள் உங்களை உங்கள் சேனலில் வந்து என்ன சர்ச் பண்ணால் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த இடத்துல நீங்கள் டேகாக செட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், எஸ்போ டெக்னிக் கேபிட்டலில் ஸ்மாலில் கேப் விட்டு இந்த மாதிரிலாம் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட சேனலையும் செட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் வீடியோஸ் போடுறீங்க, டெக் வீடியோஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் யூடியூப் டிப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் சேனல் வீடியோஸ் போடுறீங்களும் டேகாக செட் பண்ணி அங்கே வச்சுருங்க. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கீழே சேவ்னோட ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அந்த சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிடும். இதுக்கப்புறம் யூடியூப்பில் உங்களோட சேனல் நேம் யாராவது சர்ச் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சர்ச்சில் காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க, உங்களோட சேனலும் வீடியோஸும் காட்டும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.